ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 16 அக்கௌண்ட்டில் கிளான் ஒரு அட்டாக் தான் பண்ண போகிறோம். அப்புறம் ஏன் பில்டர் பேஸ்க்குள்ளே வந்து பார்க்குறீங்களா, லூட்டு ஃபுல்லாக இருக்கே, செலவு பண்ணிட்டு போயிடணும். அண்ட் நம்மளோட லெபார்ட்ரி மற்றும் எக்ஸ்போ தான் இன்றைக்கி அப்டேட் போகிறோம் பிளான் வச்சுருக்கேன். என்னடா வெறும் அப்டேட் மட்டும் போட்டுட்ருக்கேன், அட்டாக்ஸ் எதுவும் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். பட் நான் கொஞ்சம் தீவிரமாக ரெடி ஆகிட்டு இருக்கேன் பில்டர் பேஸில். இப்போலாம் ஒரு அக்கௌண்ட் விடாமல் TH13 நான் போகிறதில்ல அதிகமாக. பட் ஆனால் TH16, TH15, TH11 மூணு அக்கௌண்ட்லையுமே ரெகுலராக நான் பில்டர் பேஸ் அட்டாக் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் என்னோடய ஸ்கில்ஸ் அதை டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். அதிகபட்சம் நம்ம ஒரு 1 மந்த் கழித்து ஒரு 1 டே விட்டு விட்டு வர வீடியோஸில் ரெகுலராக பில்டர் பேஸ் வீடியோ அட்டாக்ஸு அட்லீஸ்ட் ஒரு அட்டாக்காச்சும் கவர் பண்ணுற மாதிரி நான் கொஞ்சம் யோசிச்சு வச்சுருக்கேன். புரியுதுல, குடி சிக்கல் நிறையா பார்ப்பீங்க பில்டர் பேஸ் அட்டாக். அண்ட் இப்போதைக்கு நம்மளோட லெபார்ட்டரியில் இம்ப்ரூவ் த சேஞ்ச் மோட் எபிலிட்டி வென் இன் எலக்ட்ரோ மோடில்ஸ் 218 டிபிஎஸ் பர் டார்கெட். 18th லெவல் போடும்போது இந்த எலக்ட்ரோ விசார்ட் இருக்கான்ல, இவனுக்கு மட்டும் டிபிஎஸ் ஏறுதுன்னு சொல்ல வரானுங்கன்னு எனக்கு அவ்வளோதான் புரியுது இதில். சரி, எது எப்படியோ அப்கிரேட் தட்டுவோம். அண்ட் நம்மளோட கோல்டு வச்சு நான் சொன்ன மாதிரி எக்ஸ்போவை அப்கிரேட் தட்டுவோம். இன்னும் 2 மோர் லெவல்ஸ் இருக்குது, இன்னும் ஒரு பில்டர் இருக்கா, இவனாச்சும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நம்மளோட ஹோம் வில்லேஜுக்கு ஜம்ப் பண்ணுவோமா? அந்த பில்டர் பேஸ் நிறைய பேர் விளாட்றீங்களா? ஏன்னா லாஸ்ட்டாக இதே மாதிரி அப்கிரேட் வீடியோ மட்டும் தான் போட்டிருந்தேன். ஆனால் அதில் தம்ப்நெயில் நான் பில்டர் பேஸு தம்ப்நெயில் தான் வச்சுருந்தேன். அதுக்கு வியூஸ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஹோம் வில்லேஜ் வீடியோஸ் போடும்போது அது அந்த மாதிரி ஹோம் வில்லேஜ் தம்ப்நெயில் வைக்கும்போது அதுக்கு வியூஸ் நல்லா போகுது. தமிழில் பில்டர் பேஸ் விளையாடுற பிளேயர்ஸே இல்லையா? ஏன்னா இருந்தால் தான் நான் இன்னமும் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ். அதுக்காக கேட்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பேஸு ஆப்பன்ட்டோட 13 மற்றும் 15 பேஸ் தான். இன்னும் மார்க் போடல, மார்க் போட வச்சுப்போம். நம்ம பசங்க டாப் பேஸில் நிறைய பழந்துட்டாங்கல்ல, நான் எப்பயுமே டாப் பேஸ் தான் அடிக்கிறது வழக்கம். அண்ட் இவங்க அடித்த டாப் பிளேயர் பேஸஸ் இன்னும் நிறைய பேஸஸ் இருக்குல்ல, இது எல்லாமே சேர்த்து வச்சு நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஐடியா வச்சுருக்கேன். பிகாஸ் நான் இப்போ இருக்க இந்த தெற்கை விடலாமாக்கலான்னு செம ஓப்பியாக இருக்குது. நான் இவங்க பண்ண இன்னொரு வாரமே கவர் பண்ண சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஓகே, அதெல்லாம் அப்புறமேட்டு. இப்போ திரும்ப வாரில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். நான் விட்டா வேறு எதாவது பேசிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு ரிங் பேஸ் அண்ட் 2 இன்வெர்ஸ்ட் ஸ்பெல் இருக்க ரிங் பேஸ். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சிங்கிள் ஸ்டார் இருக்குது. அது என்ன சிங்கிள் ஸ்டார் இருக்குது, கன்ஃபார்ம் சிங்கிள் ஸ்டார் நின்றோம். ஸோ எப்படி நான் இதை அடிக்க போகிறேன்னா, இந்த பேஸுக்கு நான் லாஸ்ட்டாக வரட்டா பாஞ்சா பேச முடிச்சுட்டு வருவோம். ஸோ இது ஒரு கார்னர் டவுன் ஆல் பேஸ். அண்ட் கார்னரில் ஹீரோஸ் இருக்க பேஸ், சென்டரில் மொத்தமாக ஒரு மெயின் டிஃபென்ஸ் உள்ள பேஸஸ். அண்ட் இந்த பேஸை பொறுத்த வரைக்கும் டவுன் ஹால் பக்கத்துலேயே சிசி இருக்கனால நான் எனக்கு இயர்லியராக டவுன் ஹாலும் கிடைக்கும் அண்டு சிசியும் கிடைக்கும். இது ஒரு நல்ல வேல்யூ தான். அண்ட் குயினாக ரொம்ப நேரம் உள்ள பேச்சு ஹேண்டில் பண்ண முடியாது, பிகாஸ் 2 சிங்கிள் இன்ஃபர்ன் மற்றும் மோனில் எடுத்துருக்கா. நான் எவ்வளோ ஃப்ரீ ஸ்பெல் எவ்வளோ ரேஜ் ஸ்பெல் போடலாம் அந்தளவுக்கு பெருசாக ஒர்த்தாக இருக்காது. அதனால் டவுன் ஹால் காலி பண்ணதுக்கப்புறம் அதிகபட்சம் நம்ம ரூட் ரைட்டரை உள்ளே இறக்கி விட்டால் தான் ட்ரிபிள் எடுக்க முடியும். அண்ட் எட்ரென்ற வார்டன் எப்படியோட கன்ஃபார்ம் கவர் பண்ணி ஆகணும், பிகாஸ் 4 இயர்ஸ் அந்த பக்கம் இருக்கானுங்களே. அண்ட் இயர்லி ஸ்டேஜஸில் நம்ம சில பல லூன்ஸ் போட்டு சிங்கிள் யூனிஃபார்ம் டைவெர்ட் பண்ணிட்டு, மற்றும் அட்லீஸ்ட் நான் ஒரு ஃப்ரீ ஸ்பெல்லாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 3 பில்ட் வேறு இருக்கும், ஹீல் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. ஸோ இதான் பிளான். குயினை வச்சு நான் சொன்ன வேலையை தூக்கிட்டு அண்ட் ரூட் ரைடர், அது பின்னாடி நான் கிங்குமே ரூட் ரைடர் ஓடைய உள்ளே இறக்க போகிறேன், ப்ளஸ் ஆசி ஆல்சோ. அண்ட் வார்டன் எபிலிட்டி கரெக்டாக நேரத்தில் ட்ரிகர் பண்ணால் பேச முடிச்சிடலாம். ஸோ ஆரம்பிக்கலாமா? சிசி ட்ரூப் மட்டும் வாங்கிட்டு வந்துடும். ஃப்ளேம் ஃபிங்கருக்கு வேல்யூ சொல்லலை. ஸோ ஃப்ளேம் ஃபிங்கர் வச்சு நான் இந்த ஸ்கேட் ஷெட் வரைக்கும் கொஞ்சம் பிளான் போட்டிருக்கேன். ஏன்னா என் ரூட் ரைடர் அதிகபட்சம் இந்த பக்கம் தான் இறக்குற மாதிரி பிளான் போட்டிருக்கேன், எனக்கு அங்கே தான் கொஞ்சம் வாட்டமாக தெரியுது. அதனால் நான் ஃப்ளேம் ஃபிங்கர் இந்த சைடில் போட்டால் அந்த மோட்டரை மட்டும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 80 ட்ராப் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம ஃப்ளேம் ஃபிலிங்கிலே அதிகபட்சம் ஸ்கேட் ஷாட் தூக்கலனாலும் பரவாயில்ல, இந்த ராக்கெட் வரைக்கும் மேக்ஸிமம் தூக்கி கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அப்படி தான் பண்ணலான்னு. ஸோ ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி வால் பிரேக்கர். 4 தேவையில்லை, ஐ திங்க் 2 எனஃப் தான். குயின் வச்சு அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாமான்னு ஒரு யோசனையாக இருக்குது. சரி, எடுத்துகிட்டு போவோம். ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃப்ளேம் ஃபிளிங்கர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளேம் ஃபிளிங்கர்,
ஒரே ஒரு பார்பியரன் மட்டும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஃபிளிங்கை ட்ராப் பண்ணுறேன். அண்டு குயின் ஒரு வால் பிரேக்கர், லூன் நெக்ஸ்ட்டு, லூன் ஒரு ரேஜை நான் ப்ரீவியஸாக அடிக்கிறேன், அண்ட் அனதர் வால் பிரேக்கர், அண்ட் நெக்ஸ்ட்டு செம. எதனால்னா நம்ம எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக யூஸ் பண்ணலை, டனல் ஆக்டிவேட் ஆகிடக்கூடாது, அதுக்குள்ளே நான் சிசி புல் பண்ண விரும்பினேன். இந்த பக்கம் ஃப்ளேம் ஃபிளிங்கிற ஒரு பக்கம் நோட்டம் விட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ குயினுக்கு நெக்ஸ்ட் ரேஜ் அடிச்சுக்கலாம். மற்றும் ஹேய் என்னடா மோட்டருக்கு நான் எட்டி அடிக்கலான்னு பார்த்தா மோட்டர் அந்த பக்கம் காலியாக கிடக்குது. ஸோ ஒரு பாய்சன் ஸ்பெல், மற்றும் அப்போ எட்டிக்கு வேலை இல்லையா, எட்டி நான் இந்த பக்கம் போட்டுக்கிறேன். குயின் உள்ள நுழைஞ்சிட்டா. ஸோ டூ மோர் லூன்ஸ், யூனிகன் செத்தாக செத்துக்கிட்டோம். இன்னும் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் நிறையவே இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி டவுன் ஹாலில் காலி பண்ணதுக்கப்புறம் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுறது தான் என்னோடய பிளானு. அதே தான் நானும் பண்ண போகிறேன். ரேஜ் அடிக்க விரும்பல. அண்ட் நவ் ஆரம்பிக்கலாமா? வார்டன், கிங்கு, ஆர்சி. ஸோ ரேஜ் மற்றும் ஃப்ரீஸ் மட்டும் நான் அடிச்சுக்கிறேன் ஏர்லியராக. அண்ட் இந்த பக்கம் ஒரு ஃப்ரீஸு, இந்த பக்கம் ஒரு ஃப்ரீஸு, ப்ளஸ் அகெயின் நான் இப்போ வார்டன் எபிலிட்டி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஹெட் என்ட்ரு சேர்த்து இறக்கி விட்டுருக்கேன். பட் ஆனால் ஹெட் என்ட்ரு ஆ எங்கேயோஸ் வரானுங்க. நவ் ஐயோ ஹெட் என்ட்ரு கவர் பண்ணவே இல்லை வார்டன் எபிலிட்டி. அண்ட் சில ரூட் ரைடர்ஸும் கவர் பண்ண முடியல, என்னால் கொஞ்சம் தப்பாக தான் போயிட்டு இருக்கு அட்டாக், பார்த்துக்கலாம். ஸோ பேலன்ஸ் இன்னும் ஒரு ஃப்ரீஸ் இருக்குது, அதை நான் கன்ஃபார்ம் இங்கிட்ட அடியணும். கிங்கு நோஸோட இருக்கான், பேபி ட்ராகன் கிங் அடி வாங்குற நேரத்தில் சப்போர்ட்டிங்க ட்ராப் பண்ணுவோம். இன்னும் சில்ஸ்பெல் ஆசிக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆசி இன்னும் இப்படி அடி வாங்கிட்டு இருக்கான். நவ் கிங் எபிலிட்டி ஆல்சோ யூஸ் பண்ணிக்கிட்டா, ஆசியை சா விட்டுறலாம். ஆசி ஏன்னா இதுக்கு மேலே பொழைப்பானு தெரியல. டூ மோர் வால் பிரேக்கர்ஸ், பேலன்ஸ் மூணு ஸ்னீக்கி, 42 செகண்ட்ஸ் மோர். அண்ட் ஒரு இன்னிஷியல் ஸ்பெல் நம்ம ஸ்வாக் பண்ணியிருக்கோம், கிங் எபிலிட்டி மற்றும் குயின் எபிலிட்டி, ஒரு பார்பியனும் ஸ்வாக் பண்ணியிருக்கோம். ஸோ அட்டாக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சிருக்கலாம், பட் ஆனால் ஓப்பியான பிளானிங் வித் ஓப்பியான ட்ரூப்போட நம்ம பண்ணால கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஒன் மோர் பேட்டில், ஸோ நம்ம 13 பேஸை பார்த்தோம்ல, அதுக்கு நம்ம சிசி ட்ரூப் மட்டும் பிக் பண்ணிக்கலாம். எனக்கு அதிகபட்சம் நான் மேக்ஸிமம் ஸ்னீக்கிஸ் தான் எடுத்துக்க போகிறேன், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் நான் ஸ்பெல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண விரும்பல டவுன் தூக்கத்துக்கு. நம்மளோட லாக் லான்ச்சரே அடிச்சு அந்த இன்னொரு ஸ்பெல் பாப்பப் பண்ணி வச்சுருவாங்கல்ல. 13 பேஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் வந்து அப்போ தான் புரியும் நான் இப்போ என்ன பேசுகிறேன்னு. அண்ட் ரெண்டு ஆச்சஸ் தூக்கிக்கலாம். நவ் ஆரம்பிக்கலாமா? பிளானை சொல்லலை, சொல்லிடுறேன். ஸோ நான் குயினை ஈகிள் ஆட்டில், அதாவது 6:00 சைடில் ட்ராப் பண்ணேன்னா ஏர்லேயரனால சிசியை தூக்க முடியும், மற்றும் ஈகிள் ஆட்டிலையும் தூக்க முடியும். ஒரு ரெண்டு ஸ்கேட் ஷாட்டுமே அதிகபட்சம் தூக்க முடியும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்படி ஒரு ஸ்கேட் ஷாட் தூக்கிட்டு குயினை ஒரு பக்கம் ஓட்டாலும் பிரச்சனை இல்லை. குயின் எந்த பக்கம் போகிறாலும் நான் கன்ஃபார்ம் அதுக்கேற்ற படி தான் ஃப்ளேம் ஃபிளிங்கை ட்ராப் பண்ண போகிறேன். அண்ட் குயின் எந்த பக்கம் போகிறாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி தான் கிங்குமே ட்ராப் பண்ண போகிறேன். ஏன்னா இது எல்லாமே சப்போர்ட் பண்ணால் தான் ஃப்ளேம் ஃபிளிங்கர் லாஸ்ட் வரைக்கும் உசுரோட போயிட்டு டவுன் ஹால் கிட்ட வரைக்கும் போய் ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் ஃப்ளேம் ஃபிளிங்கர் தான் மெயின், அதுக்கு சப்போர்ட்டிங் தான் குயின் அண்ட் கிங் மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆர்சியை நம்ம இங்கே இருக்கிறது அதிகபட்சம் ஏர்லேயரை தூக்கிறோம்ல, எந்த தெரிஞ்சு நம்ம மோன்லித் கிட்டேருந்து நம்ம அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ண கூட பெட்டராக இருக்கும். ஸோ ஏர்லேயராக ரெண்டு ஹீரோஸும் தூக்கிட முடியும், மற்றும் சிங்கிள் இன்ஃபனோஸ் நிறைய வேல்யூ கிடைக்குது. சரியாக பேச முடியல, நீ ஓர மூச்சு வாங்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. சாரம்பிக்கலாமா? வால் பிரேக்கர்ஸ் இருக்கட்டும் இந்த வாட்டியும், லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி ஃப்ளேம் ஃபிளிங்கருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். நவ் குயினை இறக்கலாமா? ஸோ குயின் ஒரு லூன் மற்றும் ஈலர்ஸ், சிசிக்குள்ள இருந்து இவன் வந்திருக்கானா? ஐ திங்க் ரேஜ் எதுவும் தேவைன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கே பாய்சன் போட்டோமா.
ஸோ இட்ஸ் எனஃப், ஈஸியாக கவுண்டர் பண்ணிட்டோம். சிசி ட்ரூப்ப ஜஸ்ட் ஒரே ஒரு பாய்சன் ஸ்பெல் மட்டும் வச்சு குயின் எந்த பக்கம் வரான்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் வால் பிரேக்கர் போடுறேன். ரைட்டாக லெஃப்டாக முடிவாகட்டும். பிளாக் மெயின் பிக் ஆயிருக்கு, நல்ல விஷயம். ஸோ குயின் மேக்ஸிமம் லெஃப்ட்டுமாக தான் தெரியுது. ஸோ இந்த பக்கம் வால் பிரேக்கர் அடிச்சுட்டு ஒரு ரேஜ் நான் ஏர்லியராக அடிக்கிறேன். அண்ட் ஒரு ஹெட் அண்ட் ஆல்சோ இப்போ அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வால் பிரேக்கர் இந்த பக்கம் ஒரு இது கிங்கு ப்ளஸ் நம்மளோட லாக் லான்ச்சர். இந்த பக்கம் ஒரு இவன் ஒன் மோர் லூன். ஓகே நைஸ், குயின் கரெக்டாக அடி வாங்கிட்டுருக்கா, எனக்கு அதான் வேணும். அண்ட் வால்ஸும் ஃபுல்லாக ட்ரிகர் ஆகிடுச்சு. நவ் இன்வெஸ்ட் டிஸ்பிள் ஃபார் டவுன் ஆல் வே அண்ட் கிங் எபிலிட்டி. அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டா குயின் இந்த பக்கம் அவளே உசோட தான் இருப்பாள். ஸோ நான் இந்த பக்கம் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறதில்ல. நான் சொன்னமாக டாப் சைட்லேருந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு ஃப்ரீஸை மட்டும் அடிச்சுக்கிறேன் அண்ட் ஒரு ரேஜை இப்படி போடுவோம். ஸோ ட்ராஷஸ் கிளியர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும். ஸோ ஆர்ச்சஸை நான் ஒன்று ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அண்ட் ஒரு ஒரு ஃப்ரீஸ் ஆல்சோ. நான் இன்னும் வாடன் எபிலிட்டி அடிக்கல. நான் வடிக்கிட்டா ரூட் ரைடை சரியாக கவர் பண்ண முடியல. ஸோ அதான் ஹோல்ட் பண்ணுறேன். நவ் அடிப்போம், கவர் பண்ணியாச்சு விசார்டு. ஸோ லாஸ்ட்டு ரேஜை இப்படி போடுறேன் அண்ட் ஒரு எட்டி எட்டி. ஸோ கடைசி ஃப்ரீஸு மாற்றி மாற்றி சொல்கிறேன். ஓகே நர்வஸில் யாரும் கண்டுக்க தேவை. ட்ரிபிளை மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணுங்கள், அது போதும். ஸோ ஆசி எபிலிட்டி ஸ்வாகு, குயின் எபிலிட்டி ஸ்வாகு மற்றும் ஃப்ரீ ஸ்வாகு. எட்டி நான் ஜஸ்ட் டைவர்ஷன் தான் யூஸ் பண்ணேன், அதுவும் ஃப்ரீ ஸ்வாக் கணக்கு தான். ஐயோ டைம் இல்லையா? ஓகே நான் டைம் ஃபெயில் ஆகிடுமோன்னு நினச்சி ஆசி எபிலிட்டி யூஸ் பண்ணேன். ஆசி எபிலிட்டி ஸ்வாக் கணக்கு தான். அட்டாக் தரமாக இருந்ததா, செம ஓபியாக இருந்ததா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு கிரியேட்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு லைக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோ கூட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரிக்கோஷேட்க்கு நான் அப்கிரேட் போட்டேன்னா மல்டி ஆச்சிட்டாக ஒரு மேக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ இருக்கிற காசை வச்சு என்னத்தை போடுறது அப்கிரேடு? இதை நான் தம்ப்நெயில் செட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். பிளாக் ஸ்மித்தே போட்டு விட்ருவோமா பேசாமல்? இல்லையா பிளாக் ஸ்மித்தே போடுவோம். 8th level மொத்தம் எத்தனை நாள் வரைக்கும் பிளாக் ஸ்மித் போட முடியும்னே தெரியல. சரி போட்டு விடுவோம். அண்ணா வீடியோவை முடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடை பெறுவது நான் உங்கள் ஹரகுவரன்.